மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை எல்லோ பற்றி உலகத்தில் வெற்றி கொண்டேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் நல்மேய்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே தொடர்ந்தேன் உம் தோலில்தான் நான் இருப்பேன் உம்மை தானே தொடர்ந்தேன் உம் தோலில்தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக்கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பிள்ளை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பிள்ளை உம் கூறலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் கூறலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையானவர மாறிடாத என் இயேசுவ உம்மை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளும் போதுதான் உலகத்தில் வெற்றி கொள்ள முடியும் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் என்றார் நமக்கு வருகின்ற துன்பங்கள் போராட்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற ஒரே வழி நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நம்மை போல மனிதராக பிறந்தார் மனிதனோடும் மனிதனாக வாழ்ந்தார் ஆனால் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல வாழ்ந்து வந்தார் தந்தையானருடைய சுத்தப்படி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு வந்தார் ஆகவே துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் நம் வாழ்வில் ஒருபோதும் நிரந்தரம் அல்ல நம்மை கடவுடம் நெருங்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே படைத்த கடவுடம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்பிக்கை என்பது எபிரேர் திருமுகம் பதினோராவது அதிகாரம் முதல் இறைவார்த்தையில நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை நாம் ஜெபிக்கும் ஜெப விண்ணப்பத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என உறுதியாய் கடவுள் மேல் நம்புவது கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என உறுதியாக நம்புவது மற்றொன்று கண்ணுக்கு புலப்படாதவை அபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு அழைத்துச் செல்கிறார் அப்பொழுது மகன் கேட்கிறார் அப்பா பலியிடுவதற்கு தேவையான விறகு கட்டை எல்லாம் இருக்கிறது ஆனால் பலியிட வேண்டிய மிருகம் எங்கே என்று கேட்கிறார் அப்ரஹாம் கடவுள் சொன்ன வாக்கிற்கிணங்க தன் மகனை பலியிட அழைத்துப் போகிறார் மகன் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் கடவுளே அதை நமக்கு தருவார் என நம்பிக்கையோடு தன் மகடம் சொல்லுகிறார் அதனால்தான் நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அவரை இந்த நாள் வரை அழைக்கிறோம் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் கடவுள் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு சென்றார் கடவுளும் தன் மகனை பலியிட வாளை ஓங்கும்போது முற்பொதிரில் சிக்கியிருந்த ஆட்டுக்குட்டியை காண்பித்தார் ஆபிரகாமின் நம்பிக்கை போல நாமும் நம்பிக்கையோடு இறைமகன் இயேசுவிடம் நம் தேவைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிப்போம் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நீ பயப்படாதே பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் ஆப்ரஹாம் ஆண்டவரை நம்பினார் தம் மகனை பலியிட வாளை ஓங்கும்போது ஆட்டுக்குட்டியை காண்பித்தார் பெரும்பாடல ஸ்திரீ நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையைத் தொட்டால் உடனே நலமடைந்தால் மகனே மகளே உன் உள்ளத்து தேவைகளை இப்பொழுது ஒப்புக்கொடு உன் மன போராட்டங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் இன்று இரவு எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என நம்பிக்கையோடு கூட செபி மகனே ஜெபி மகளே விடுதலை உண்டு வெற்றி உண்டு மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அமைதியுடன் போ என்று சொன்ன இயேசு உங்கள் குடும்பத்திலும் அமைதியை கொடுப்பார் அற்புதம் செய்வார் சர்வ வல்ல இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்